ஈனம் மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டம். இந்த திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாயி அவங்களுடைய விளைபொருளை எங்கே விற்கணும்னு தெரியாமல் இருக்கிற காலகட்டத்தில் எங்கே வேணாலும் நம்ம மின்னணு மூலியமாக தேவையான இடத்துக்கு விளைபொருளை நம்ம அனுப்பலாங்கிறத உறுதி செய்தது தான் இந்த திட்டம். கிணத்துக்கடவு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஈனம் வந்து போன மார்ச்லேருந்து தான் தொடங்கியிருந்தாங்க புதுசாக இந்த திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து எவ்வளோ தூரம் பெனிஃபிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதனோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து தன்னோட விளைபொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு வந்து போதுமான அளவுக்கு திட்டங்களை வந்து அரசாங்கங்கள் வந்து வழிவகுத்துட்ருக்காங்க. அதுக்குண்டான முக்கிய நோக்கமான திட்டங்கள் தான் இந்த ஈனாம். இந்த ஈனாம்னால் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸுக்கு முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு தடவை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டால் போதும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் இருக்கார் அப்படின்னா, அவரோட ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், பாஸ்புக், இந்த மூணை கொண்டு வந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆயிரும். அந்த ஐடியை யூஸ் பண்ணி உங்கள் விளைநிலங்கள் வேறு எந்த மாவட்டத்துலையும் மாநிலங்களும் இருந்தாலும் கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மண்டியில் கொண்டு போய் உங்களுடைய வணிகத்தை நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடருக்கும். யூஎஸ்எல் வாங்கின லைசன்ஸ் உள்ள ட்ரேடராக இருந்தாலும் மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஈனம் வணிகத்தில் வந்து நீங்கள் பங்கு கொண்டு அதில் இருக்கிற வணிகத்தில் இருக்கிற விளைபொருட்களை நீங்கள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு பயனாக இருக்கும். அவங்க கொண்டு வந்து அங்கே விற்கிறதுக்காக கொண்டு வராருன்னா ஃபஸ்ட்டு எடை போடுவோம். அது எடையை போட்ட உடனே அந்த விளைபொருள் வந்து குடோனுக்கு போகும். குடோனுக்கு போன உடனே அவர் நேரடியாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர் உடனே குடோனில் வந்து ஸ்டாக்கை வச்ச உடனே வீட்டுக்கே போயிடலாம். வியாபாரிகள் இதை எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தர நிர்ணயம் செய்கிறத அவங்க கொண்டு வந்து விற்கிற விளைபொருளை வந்து தர நிர்ணயம் செய்கிறோம். அப்போ அந்த தர நிர்ணயம் செய்யும் பொழுது ஆய்வுக்கூடங்களில் அந்த விளைபொருள் என்ன கிரேடு, மாய்ச்சர் எவ்வளோ இருக்குது, ஈரப்பதம், அதனுடைய அயல் பொருட்கள், இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு கிரேட், செகண்ட் கிரேட், தேர்டு கிரேடுன்னு சொல்லி அந்த மாய்ச்சர் மீட்டரில் அனலைஸ் பண்ணி போட்டுறோம், ஆன்லைனில் போட்டுறோம். இதே வந்து ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக ஒரே லைசன்ஸ், யூனிஃபைடு சிங்கிள் லைசன்ஸும்பாங்க, அதை ஒன்றுபட்ட ஒற்றை உரிமம் இதை எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்க ஆன்லைனில் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்றைக்கி எத்தனை மூட்டை வந்திருக்கு, 12 மணினா டெய்லி 12 மணி ஏலம் நடைபெறும் அப்படிங்கிறப்ப அவங்க பார்த்துருவாங்க. இப்போ தேங்காய் என்ன ரேட்டு, தேங்காய் 20 ரூபா விற்கிது. லோக்கல் மார்க்கெட்டில் வியாபாரிகள் சிண்டிகேட் போடுவாங்க, 20 ரூபா விற்கிது. இதே சென்னையில் இருக்கிறவர், காங்கேயத்தில் இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 25 ரூபா 28 ரூபாய் கேட்பாங்க. அப்போ டைரெக்டாக அந்த விவசாயிக்கு 28 ரூபாய்க்கு அந்த தேங்காய் விற்க முடியும். இந்த ஒரு திட்டத்தில் விவசாயிக்கு வியாபாரி யாருன்னு தெரியாது, வியாபாரிக்கு விவசாயி யாருன்னு தெரியாது. போட்டி விலையில், மறைமுகமாக போட்டி விலையில் யாருக்கு அதிகமாக விலை கிடைக்குதோ அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணுறோம். இந்த டெண்டர் முடிஞ்ச உடனே அவர் அந்த அமௌண்ட்டை இமிடியேட்டாக பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். இந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு தான் நம்ம அந்த விளைபொருளையே நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம். அதனால் விளைபொருளுக்கும் விவசாயிக்கு கேரண்டி, விளைபொருள் பணம் இல்லாமல் போகாது. வியாபாரிகளுக்கும் ஒரே இடத்துல அதிகப்படியான விளைபொருள் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிணத்துக்கடவு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போன மார்ச்சில் தான் நாங்கள் இதை லான்ச் பண்ணோம். அதில் வந்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நிறையா கேம்ப் நடத்தி இந்த மாதிரி ஈனாம் திட்டத்தில் நீங்கள் பயன்பெறலான்னு சொன்னது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக 1467 மெட்ரிக் டன் அளவுக்கு நாங்கள் இங்கே வணிகம் செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 127 லட்சம் அந்தளவுக்கு இங்கே வணிகம் பண்ணியிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 137 விவசாயிகள், 62 வியாபாரிகள் வந்து இந்த திட்டத்தினால பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி எங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாக தோப்பு தென்னை மரம் தான் இருக்குங்க. அதில் தேங்காய் நிறைய கிடைக்குது. அதை அப்படியே கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோவா லாபம் கிடையாதுங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே கொப்பரா மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோங்க. அதை வந்து நாங்கள் எண்ணெயாகவும் ஆட்டி சேல் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த கொப்பராவும் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. அதிகமாக எக்ஸஸாக இருக்கிற கொப்பரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈனம் திட்டம் மூலிமா நம்மளுடைய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நம்மளுடைய சாரை கான்டாக்ட் பண்ணும்போது சார் வந்து எங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாருங்க. நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே, அதாவது இந்த கொப்பரா எல்லாமே வந்து ஈனாம் மூலியமாக தான் சேல் பண்ணுறோம். ஆக்சுவலி நாங்கள் வெளியே இருக்கிறவங்களுக்கு விற்கிறத விடவே எங்களுக்கு ப்ராஃபிட் இதில் அதிகமாக கிடைக்குதுங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் செலவே இல்லைங்க. என்னென்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு டெண்டர் கோட் பண்ணுறாங்க. அது வந்து ரீசனபிள் அமௌண்ட்டாக இருக்குது, இருக்கும்போது நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது வேண்டாம், எங்களுக்கு டெண்டர் வேணாம்னு நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஒரு இப்போது கொப்பராக்கு வந்து ஒரு பர் கேஜிக்கே எங்களுக்கு மேபி 10 to 15 ருபீஸ் வரைக்கும் எங்களுக்கு அதில் லாபம் கிடைக்குதுங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஈனாமே ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த இயர் மட்டும் நம்ம வந்து 1712 மெட்ரிக் டன் இந்த ஒரு அக்டோபர் மாதத்துக்குள்ளே பண்ணி கொடுத்துருக்கோம். இது மெயினான கிராப் நமக்கு வந்து தேங்காய் தான், அப்புறம் தக்காளி, மைஸ்,
ரெண்டுமே இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு விற்று கொடுத்துருக்கோம். இதில் விவசாயி 273 விவசாயிகள் பயன்பெற்றுருக்குறாங்க. இந்த ஈனாம் திட்டத்தில் அசைங் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ ஒரு வியாபாரி அவரோட விளைபொருளை இந்த இடத்துல கொண்டு வர்றாரு அப்படின்னா, இங்கே அசைங் லேப் இருக்குது, அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். அப்போது அந்த பொருளுக்கு உண்டான தரம் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பகுப்பாய்வு பண்ணுவோம். அப்போது இந்த பொருளுக்கு இவ்வளவு விலை நிர்ணயம் வைக்கலாம் அப்படிங்கிறத அந்த அசைங் வேல்யூஸ் தான் வந்து முடிவு செய்யுது. அப்போ வந்து வியாபாரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, குறைவான அளவுக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த பொருளுக்கு என்ன மதிப்போ அதுக்குண்டான வேல்யூவை தான் அந்த இடத்துல கோட் பண்ணுவாங்க. அப்போ கோட் பண்ணும்போது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு ஹையர் எண்டான ஒரு வேல்யூ உள்ள அவரோட பொருளுக்கு விலையை வந்து வாங்கி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கட்டாயம் வாங்கி கொடுக்க முடியும், ஓகேங்களா? அதே சமயம் ஒரு வியாபாரியும் அதே போல தான். ஒரு வியாபாரி ஒரு இடத்துல ட்ரேட் நடக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக ஒரு டிராவல் பண்ணி போகக்கூடிய சூழல் தான் ஒவ்வொரு இடத்துல இருக்கும், விவசாயியாகட்டும் வியாபாரியாகட்டும். ஆனால் இந்த இடத்துல ஈனாம் ப்ராஜெக்ட் மூலமா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஆப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுலேயும் உங்களுக்கு ஈஸியான வே இருக்குது. அதே சமயம் ஒரு வியாபாரி அந்த இடத்துல உள்ளே லாகின் ஆகும்போது, இப்போ கோயம்புத்தூர் கமிட்டியில் மட்டும் மொத்தம் 12 ஈனாம் சந்தைகள் இருக்குது. அந்த 12 சந்தைகளில் ஒரு நேரடியாக கலந்துக்கிட்டு என்னென்ன விற்பனை வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நடக்குது அப்படிங்கிறத நேரடியாக பார்த்து அவருக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குறதுக்கு இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த வசதி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ம் கேட். இந்த ஈனாம்லேயே ஃபார்ம் கேட்டுன்னு ஒன்று இருக்குது. தேங்காய் அவங்க ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து போட்டு விற்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க விளைபொருள் அவங்க இடத்துலையே அந்த விளைபொருளை வச்சு அதை நாங்கள் கிரேடு பண்ணிடுவோம், அதே ஆன்லைனில் போட்டுருவோம். அப்போ விவசாயிகளுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியமும் கிடையாது. அந்த விளைபொருள் அவங்க தோட்டத்திலேயே இருக்கும். நம்ம அந்த ஃபார்ம் கேட் மூலியமாக அந்த விளைபொருளை கிரேடு பண்ணி இம்மிடியேட்டாக நாங்கள் ஆன்லைனில் போட்டுருவோம், அதையும் விற்பனை செஞ்சுருவோம்.